மேக் இன் இந்தியா எல்லாம் வருவான் தயாரிப்பான் போயிடுவான். அப்படிதான் நோக்கியோ கம்பெனி வந்தா 2000 கடன் வச்சு ஓடி போயிட்டான். எங்க நோக்கியா? ஐயா கருணாநிதி ஆட்சி காலத்துல தான் துணை முதல்வர் இருந்த ஸ்டாலின் அவர்கள் தான் அவருக்கு தான் அனுமதி கொடுத்தாங்க. ஓடிட்டான். நான் வேலூர் ஜெயில இருக்கேன், சிறையில். அதுல வேலை செஞ்ச பிள்ளைகளாம் வேலைக்காக போராடி என்னோட ஜெயில வந்து உட்கார்ந்துருந்தான். வரலாறு என்ன? ஓடிட்டான். நாளைக்கு கொரியன் முதலாளி ஓடுவான், ஜப்பான் முதலாளி ஓடுவான். ஏன்? சந்தை, சந்தையில வாழ்க்கை நடக்காது, வர்த்தகம் தான் நடக்கும். வியாபாரம் முடிஞ்சவன கூடாரத்தை காலி பண்ணிட்டு போயிடுவான். சந்தை வெறிச்சோடி கிடக்கும். அப்படி என் நாடு ஒரு நாள் வெறிச்சோடி போகும். நீ பாரு உலகத்துல எந்தெந்த நாடுகளை எப்படியெல்லாம் வளச்சுரண்டலை பண்ணியிருக்கான்னு. அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலம் படி, ஜான் பெர்கின் எழுதுனது, முருகவேல் மொழிபெயர்த்தது, படிச்சு பாரு உன்னை சுத்தி எப்படி அரசியலை கட்டமைச்சிருக்குன்னு. இந்தியா உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளின் வேட்டைக்காடு சந்தை. அவர்கள் உற்பத்தி செய்யற பொருளை விற்கிற சந்தை, நாம் அதை வாங்கி நுகர்கிற மந்தைகள். ஒரு தொலைக்காட்சி திருப்பு, விளம்பரங்களுக்கு இடையே நிகழ்ச்சியா, நிகழ்ச்சிக்கு இடையில் விளம்பரமா? கவனிச்சு பாரு. ஒருத்தன் வருவான், ஒரு டாக்டர் அப்படியே பேசிட்டு வருவான், ஈர்களில் கூச்சமா, இந்த பேஸ்டை போட்டு விளக்குங்கள். இவன் இங்கிட்டு இன்னொரு பொம்பளை வருவா, என்ன ஈர்களில் ரத்தமா, உங்கள் பர்பஸில் உப்பு இருக்கா கறி இருக்கா? அவ அங்கிட்டு போன இன்னொரு பொம்பளை வந்து, அதை போடாதீர்கள், இதை போடுங்கள். 40 வயசுல ஒரு பல்லு இல்லாம கொட்டி போ. வர்த்தக உலகம், வர்த்தக உலகம். இந்தியாவை ஒரு நாடா இல்லாம சந்தையாக்கி விட்ட பொருளாதார கொள்கை. எவ்வளவு கத்துறேன், எதிர்த்து ஏதாவது ஒரு மேடையை போட்டு சீமான் தப்பா சொல்றாருன்னு உருத்தம் பேசுறீங்களாடா, பேசுறீங்களாடா, பேச முடியுதா உங்களால? நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன், சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நாட்டின் தலைவன் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே இருந்து தரகு வேலை செய்ய முடியுமே ஒழிய, தலைவனாக இருந்து தன் நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய முடியாது, முடியாது, முடியாது. 5 கால ஆட்சியில் மோடி அதானி அம்பானிக்கு தரகராக இருந்தாரா? தன் தேசத்தின் மக்களுக்கு தலைவனாக இருந்தாரா? ஒருத்தன் தர்க்கம் செஞ்சு வென்று காட்டலா பார்ப்போம். ஒருத்தன் சொல்றா, யார் பேச முடியும்? அம்பிட்டு ஏமாற்று. ராகுல் காந்தி மட்டும் என்ன பண்ணிடுவாரு? இதேதான் செய்வார், இதேதான் செய்வார். ஏன்னா ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கை எப்படி? தனியார் மைய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையில் ரெண்டு பேருக்கு எந்த மாற்றம் கிடையாது. உலக வர்த்தக அமைப்புல கையெழுத்து போட்டான் இவன், அயோக்கிய பயலுக வங்கியில 57 லட்சம் கோடி கடன், கடங்கார பயலுக. ஜான் பெர்கின் என்ன எழுதுறான் தன் முக உரையில் எழுதுறான், உங்கள் கண் முன்னே உங்கள் நாட்டின் வளங்கள் கொள்ளைவாவதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க சபிக்கப்பட்டு விட்டீர்கள் எழுதுறான். இந்த வார்த்தை எழுதுறான். நமக்கு அதான் நடக்குது இப்ப. அடுத்து என்ன சொல்றான், உங்கள் நாட்டின் தலைவர்களுக்கு நாங்கள் கடன் கொடுப்போம், கையெழுத்தை வாங்குவோம். பொருளாதாரம், தொழில்நுட்பம், இராணுவம், இதுல எல்லாம் எங்களுக்கு ஆதரவாக வேலை செய்வதற்கு அவர்களை வேலையாட்களாக வைப்போம். ஆனால் அந்த நாட்டில் மருத்துவமனை கட்டுவது, ரோடு போடுவது, வானூர்தி நிலையம் கட்டுவது, இப்படியான வேலை திட்டங்களை செய்து தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வார்கள் எழுதுறான். அதான் 8 வழிச்சாலை, அதான் வானூர்தி விரிவாக்கம், அதான் எய்ம்ஸ், இதெல்லாம் இதுல வர்றதுதான். 8 வழிச்சாலை போடுறேன்னு நம்ம போட்ட வழக்கு தான் இன்னைக்கு அது நிலம் கையகப்படுத்தினது செல்லாதுன்னு வருது. நம்ம பெத்த பிள்ளைக்கு யார் யாரா பேர் வச்சு அவன் பிள்ளைன்னு கொண்டாடி போயிட்டுருப்பான். நமக்கு ஆண்மை இருக்கனால திருப்பி போனா போற இன்னும் 2 பிள்ளை பெற்றுக்கலான்ட்டு நம்ம இருக்கணும். போடா 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 வைத்தியக்கார பயலு, அதுக்கு போராடி ஜெயிலுக்கு போனது நம்ம. நானும் ரவுடி தான் கத்திக்கிட்டு வருது இவங்க. ஒரு காமெடி பீஸுகள். 8 வழிச்சாலை எதுக்காக போடப்படுது அதை விளக்கி பேசணும்ல. சாகர்மாலா திட்டத்தினுடைய ஒரு நீட்சி, ஒரு கிளை திட்டம் தான் பாரத் மாலா. சாகர்மாலாவில் யார் யாரு? பீம்ஸ்டெக்கு அப்படின்னு ஒரு திட்டம், பங்களாதேஷ், இந்தியா, மியான்மர், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, இதனுடைய எக்கனாமிக் கோஆபரேஷன் அதான் பீம்ஸ்டெக். இந்த பீம்ஸ்டெக் திட்டத்தில்
இந்த நிலத்தின் வளத்தை கூடி கொள்ளையடிப்பதற்கு பேர் தான் பீம்ஸ்டேக். இதுதான் சாகர் மாலா. இவனுடைய திட்டம்னா கடல் மாலை, கொன்னுட்டு போடுற மாலைக்கு பேர் தான் கடல் மாலை. இது என்ன வரலாம் பாருங்க, சாலை போக்குவரத்து, தொடர்வண்டி போக்குவரத்து, வானூர்தி போக்குவரத்து எல்லாத்தையும் கொண்டு வந்து கப்பல் போக்குவரத்தோட இணைக்கணும். இதுதான் கடல் மாலை திட்டம், சாகர் மாலா. இதனோட ஒரு கிளை திட்டம் பாரத் மாலா. இந்த திட்டங்களுக்கு பணம் எங்கிருந்து வருது? பிலிப்பைன்ஸ். பிலிப்பைன்ஸுங்கிற நாடு எவ்வளவு சின்னது. அதனுடைய வங்கியில் ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க் இந்த வங்கிக்கு பேர். இதில் 375 லட்சம் கோடி முதலீடு செய்யப்பட்டிருக்கு. அங்கே பணம் இருக்குது. இந்த சின்ன நாட்டுக்கு இவ்வளோ பணம் எப்படா வந்ததுன்னா, அமெரிக்காவின் ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன்லேருந்து வந்திருக்கு. இப்போ இங்கே எல்லாமே ஒரு திட்டம் ராஜா. அது இந்த நாட்டின் வளர்ச்சினா உள்நாட்டு வெளிநாட்டு முதலாளிகள் தயாரிக்கிற இந்த நிலத்தின் வளங்களை கொள்ளையடிப்பதை விரைந்து எடுத்து செல்வதற்கு வசதிக்கு போடப்படுவதான் இந்த எட்டு வழிச்சாலை. நாட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் சாலை போட்டியா? மக்களுக்கு போட்டியா? எட்டு வழிச்சாலை ஏன் போடுற? நீ என்ன பதில் சொல்கிற? கார் பெருகிருச்சு. சரி, அதுக்கப்புறம் சீக்கிரம் போயிடலாம். சரி, சீக்கிரம் வீட்டுக்கு போய் என்ன பார்ப்ப? சீரியல் பார்ப்பா இல்லை சினிமா பார்ப்பா? வேறு என்ன பண்ணுவா? சிந்திச்சு ஆல்வா எடிசனும் தாமஸ் ஆல்வா எடிசனும் ஐன்ஸ்டீன் மணி என்ன பண்ணுவேன்? நீ சீக்கிரம் போகலாம். எங்கே? சுடுகாட்டுக்கு தானே ராஜா. எங்கே போகிற ராஜா? வேகமாக போயிடலாம். காரின் பெருக்கத்தை பற்றி கவலைப்படுகிற என் தேசம் நீரையும் சோரையும் பெருக்குவதற்கு ஏன் கவலைப்படவில்லை என்பதுதான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எழுப்புற கேள்வி. எரிபொருள் எட்டு வழிச்சாலை போட்டால் வேகமாக போயிடலாம், எரிபொருள் மிச்சமாகுங்குது. எரிபொருளை சேமிக்க நினைக்கிற என் தேசம் குடி நீரை சேமிக்கணும்னு ஏன் நினைக்கல? காருக்குள் போறவனை பற்றி கவலைப்படுகிற என் நாடு, அதன் தலைவர்கள் காருக்குள் போறவனுக்கு நீரும் சோறும் கொடுக்கிற விவசாயியை பற்றி ஏன் கவலைப்படவில்லை என்பதுதான் எங்கள் கவலை. எட்டு வழிச்சாலை, 1000 ஏக்கர் நிலத்தை பெறுகிறீங்க, எவ்வளவு மலைகளை குறுக்க பிளக்குறீங்க, மலைகளை தகர்த்துட்டீங்க. மழை இல்லை என்றால் மழை இல்லை, மழை இல்லை என்றால் நீர் இல்லை, நீர் இல்லை என்றால் வளம் இல்லை, வளம் இல்லை என்றால் நிலம் இல்லை, முடிந்தது அவ்வளவுதான். நிலம் பாலைவனம், வாழ முடியாது எந்த உயிரினமும். இதை அறியாத முட்டா பிள்ளைகள்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு அப்புறம் ஐயோ நாள் வரும், எப்படி அம்மா நாள் வரும், எப்படி வரும்?